ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் சாப்பிட போகிறோம். நம்ம பிக் ஃபுட் பிக் குக் சேனலில் நேச்சுரலாகவே ஒரு செடியில் வந்து ஒரு ஃப்ரூட்ஸு பழு தொங்குது. நம்ம பிக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த ஃப்ரூட்ஸ் இவ்வளோ நாள்றது நானே சாப்பிட்டதில்லை, சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். பட் இந்த ஃப்ரூட்ஸ் இப்போ நான் பார்த்துருக்கேன், செடியிலே பழுத்துருக்கு. நம்ம அதை பார்ப்போம் வாங்க. அந்த செடியெலாம் பார்த்து பழுத்துருக்கு, எல்லாமே பார்ப்போம். சூப்பராக பழுத்துருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய ஃப்ரூட்ஸ் பழுத்துருக்கு. செடி ஃபுல்லாக பழமாக பழுத்துருக்கு. கோவா ஃபைவர்ஸ் பார்த்திங்க, ஃப்ரூட்ஸு இதுதாங்க, ஆர்கானிக் ஃப்ரூட்ஸுங்கிறது. இப்போ வெளியே விற்கிற ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஒன்று உரம் போட்டு வளர்த்துருப்பாங்க, மருந்தடிச்சிருப்பாங்க, மெடிசன் பயன்படுத்தியிருப்பாங்க. இல்லை பழுக்க வைக்கிறதுக்கு அது கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா மரத்திலே இந்த செடியிலே பழுத்துருக்குது. இந்த ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ்ன்னு விளைவிக்கிறாங்க எப்படின்னு தெரியல, ஆனால் இது பக்கா ஆர்கானிக் ஃப்ரூட்ஸுங்க, செடியிலே பழுத்துருக்கு. அதனால் இதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் வேறமே இருக்கும். ஒரு சில ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா குருவி கொத்தி சாப்பிட்ருக்கு, பாருங்கள் தெரியுதுங்களா, செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிடுவோம். ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த குவாவா ஃப்ரூட் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க இது பார்த்தீங்கன்னா அந்த குருவி கொத்தின பழம் எப்படி டேஸ்ட் ஆகுன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிக் ஃபுட் பிக் குக் கூட இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.